வணக்கம் சினிமா பேசுவோம் நண்பா. ரீசெண்டாக ஷாருக் கான் நடிப்பில் அண்ட் அட்லியோட டைரக்ஷனில் வந்த ஜவான் படம் பாலிவுட்ல இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஓப்பனிங்னு சொல்லலாம். ஷாருக் கானோட ஃபேன்ஸ் அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ஜவான் படம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலைன்னு தான் சொல்லணும். தமிழ் டைரக்டராக இருந்து எதுக்கு ஜவான் படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸாக இருக்குது, ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு எதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுக்குறாங்க, தமிழ் ஆடியன்ஸ் ஜவான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட தேடினா எப்படி? ஏன்னா நீங்க தான் நான் ரெடி. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஜவான் படம் எதுக்கு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதுக்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ஜவான் படம் பிடிச்சதுன்னு பார்க்கலாம். ஜவான் படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம். ஷாருக்கானோட பெஸ்ட் மாஸ் கமர்ஷியல் படம்னா அது ஜவான் படம்னே சொல்லிடலாம். ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த டைமில் தான் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா 83, தில் பேச்சரா மாதிரி இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபீல் குட் படங்கள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில ரீமேக் படங்களும் ஒரு சில கிரிஞ்சான படங்களும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவும் நல்லா நம்ம பார்க்க வேண்டியதாக கூட போச்சு. அதே நேரத்தில் தெலுங்குவில் புஷ்பா, கன்னடாவில் கேஜிஎஃப், தமிழில் விக்ரம் மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் டெலிவர் பண்ணதால் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆச்சு. ஒரு டைரக்ட் கமர்ஷியல் ஹிந்தி படம் வராதாங்க வெயிட் பண்ணுற டைமில் ஷாருக்கோட பட்டான் அண்ட் ஜவான் மாதிரி படங்களுக்கு கொடுத்ததால் ஹிந்தி ஆடியன்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் பிடிச்ச ஜவான் படம் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தும் தமிழ் டைரக்டராக இருந்தும் கூட எதுக்கு அந்தளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இம்ப்ரெஸ் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ பார்த்து பழகின ஒரு சிக்ஸ்டீன்ஸ் எல்லாம் அப்படி நம்ம அட்லே அவர்கள் வச்சுருக்குறாங்க. உதாரணத்து சொல்ல போனால் கத்தி, ரமணா, அன்னியன், தெரி, மெர்சல், பிகில், சர்க்கார், ஆரம்பம் மாதிரி ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில சீன்ஸும் அப்படியே நம்ம ஆட்லி ஒரு வச்சுருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்த்து பழகப்பட்டதுனால தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில பேர் வந்துட்டு விஜய் சாரோட படம் இல்லை அஜித் சாரோட படம் வந்துட்டு ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் தமிழ் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஜவான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு சில டவுட்டில் இருக்கலாம். ஜவான் படம் ஒரு முழுக்க முழுக்க ஹிந்தி சைடில் இருந்த கமர்ஷியல் ஆக்ஷன் படம். ஒரு ஹிந்தி படம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜவான் படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் தமிழ் மூவிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பார்க்கலாம், அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பிகாஸ் நிறைய ஹிந்தி டைரக்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்தை நம்ம ஹட்லி அவர்கள் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு, இதுக்காகவே அவரை நம்ம பாராட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சினிமா பேசுவோம் நண்பா.